பாட்டிவர்ஸ், வெல்கம் டு பாட்டி வீட்டு சமையல். இன்னைக்கு பாட்டி வீட்டு சமையலில் ஒரு சத்தான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது தீபாவளிக்கு நீங்கள் கூட செஞ்சுக்கலாம். என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வாழை இலை வச்சு ஜூஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம அல்வாவை செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வாழை இலை ஜூஸில் நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் வருமோ அப்படி இப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. இந்த வாழை இலையில் வந்து நம்மளுக்கு நிறையவே சத்துக்கள் இருக்குதுங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். வாழை மரம் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே அதில் இருக்கிற எல்லா ஐட்டமுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தாங்க. இந்த இலை கூட நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை ஜூஸ் எடுத்து நம்ம குடிக்கிறதுனாலயோ இல்லை ஜூஸ் எடுத்து நம்ம வேறு ஏதோ ஐட்டம் செய்கிறதுனாலயோ நம்மளுக்கு என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து கிட்னியை வந்து சுத்தப்படுத்துமா, ரத்தத்தை சுத்தப்படுத்தும், இதில் கால்சியம் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதில் வந்து அவ்வளோ சத்துக்களும் இருக்கும். இதை இப்போ நம்ம பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை இப்போ அல்வா செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப்பு வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து கோதுமை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு தான் எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு ஒரு கப் எடுத்தால் ஒரு கப்பு வந்து வாழையில் ஜூஸ் எடுத்துக்கிறோம். அதுலேயே ரெண்டு கப்பு வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட்டியே இல்லாமல் நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு கட்டியோடையே நீங்கள் வந்து அல்வா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அல்வாவும் கட்டி கட்டியாக விழுந்துடும். அதனால் நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா க்ளீனாக கரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். லைட்டாக இதுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர்லாம் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கை விடாமல் நீங்கள் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக கட்டி விழுந்தாலும் நம்மளுக்கு அல்வா வந்து கடைசியில் நம்மளுக்கு கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ கை விடாமல் நீங்கள் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த கோதுமை மாவு அந்த ஸ்மெல்லெல்லாம் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே கோதுமை மாவு ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நல்லா போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கப்பு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்மெல்லுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சக்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் கிண்டியாச்சுங்க. நம்மளுக்கு அந்த கோதுமை மாவு ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக நெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஸ்மெல் நல்லாவே இருக்குங்க. இதோட வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட அல்வா வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே நம்ம இதுக்கு சேர்க்கலை, ஆனாலும் நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக நல்ல க்ரீனாக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த இதுக்கு வந்து நம்ம பாலும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் பால் சேர்த்து செஞ்சால் நம்மளுக்கு இதோட ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இதோட கொஞ்சமாக வந்து வெள்ளரிக்காய் விதைகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். விதைகள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.